ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வேர்ல்ட் கப் செமிஃபைனல் பற்றி பார்த்துருந்தோம். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். நீங்கள் யாராவது இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கோ இன் டுடேஸ் வீடியோ. பிஃபோர் தட், நீங்கள் யாராவது இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, இந்த ஏஜ் குரூப் 10 29 வரை இருக்குல்ல, அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பீப்புள் எல்லாருமே நைட்டு ஃபோன் இல்லாமல் தூங்க மாட்டாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சிக்னேச்சர் லென்த்தாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செல்ஃப் எஸ்டீம்டாக இருப்பீங்க. இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு சிமிலரான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டுங்க அடுத்தது, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட இல்லை யாருனே தெரியாதவங்கள்ட்ட பேச தயங்குவீங்க. பட் இதுவே வந்து நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் பெருசு பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் யூ கேன் ஈஸிலி டாக் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் எனி அதர்ஸ். யாருனே தெரியாதவங்ககிட்ட கூட நீங்கள் தயங்காமல் பேசுவீங்க. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் சிக்னேச்சர்ஸில் கூட இவ்வளோ மேட்டர் இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒருத்தர் மேலே க்ரஷ் இருக்கும். அந்த க்ரஷ் ஒரு 4 months தாண்டியும் இருந்துச்சுன்னா அது லவ்வுங்க அப்படின்னு இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லுங்க, நான் சொல்லலை. அடுத்தது ஒரு சிண்ட்ரோம் பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி. ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபத்தினா என்னென்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களே மனசுக்குள்ளே போட்டு தேவையில்லாதெல்லாம் குழப்பி ஹார்ட் ப்ரோக் ஆகிருப்பாங்க. அண்ட் அப்படி ஹார்ட் பிரேக் ஆகுறவங்க இறந்து போவாங்க சில டைம். அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரெஸ் கார்டியோமயோபதி. அண்ட் அடுத்தது, ஒருத்தவங்க ரொம்ப தூங்கினாங்கன்னா நம்ம பார்த்து சொல்லுவோம், என்னடாம இப்படி தூங்குற ஆசிரியர் சோம்பேறியாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லுவோம். பட் அது சோம்பேறி இல்லைங்க, அவங்களுக்குள்ளே அவ்வளோ துன்பம் இருக்குது, அவ்வளோ சேட்னஸ் இருக்குது, அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தவங்க. பிகாஸ் இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரொம்ப சோகத்தில் இருக்கும் போது கஷ்டத்தில் இருக்கும் போது நமக்கு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுதுங்க. ஸோ இனிமேல் உங்களை பார்த்து யாராவது சோம்பேறின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சோம்பேறியே இல்லைங்க, உங்களுக்குள்ளே நீங்கள் நிறைய கஷ்டத்தை சுமந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தவங்க. இப்போ அடுத்த சொல்ல போகிற ஃபேக்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசினா அவரோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுமாங்க அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஸோ பாய்ஸ், இனி நீங்கள் யாராவது உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்கிட்டேயோ உங்கள் அம்மாக்கிட்டேயோ உங்கள் தங்கச்சிக்கிட்டேயோ போய் உடனே பேசுங்க, உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அடுத்த ஃபேக்ட் எது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட் சாங்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபேவரட் சாங்குங்கிறது எப்படி வருதுன்னா, அந்த சாங்கோட நம்ம எமோஷ்னலாக ஏதாவது ஒரு காண்டாக்டில் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாங்கோட லிரிக்ஸ் நம்மளை எந்த விதத்திலையாவது அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட், அந்த சாங்கை கேட்கும் போது நமக்கு நம்ம மைண்டில் ஏதாவது ஒரு பிக்சர் கண்டிப்பாக வரும். அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம், இல்லை பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம், அந்த பிக்சர் மைண்டில் வரும். அண்ட் அதுதாங்க அந்த சாங்கை எமோஷ்னல் ஆக்குது, நமக்கு ஃபேவரட் சாங் ஆக்குது. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஃபேண்டோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். ஃபேண்டோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம்னா, நம்ம அடிக்கடி ஃபோன் ரிங் ஆகாமலே ஃபோன் ரிங் அடிக்குதா ஃபோன் வைப்ரேட் ஆகுதா அப்படின்னு அங்கே இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த இதுக்கு தான் பேர் நம்ம வந்து ஃபேண்டோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட், லவ். லவ்வில் விழுறதுக்கு 4 minutes போதுமா அப்படின்னு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லுது. நம்ம நெக்ஸ்ட் ஃபேக்ட் எதை பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் அது வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அப்படி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்கல்ல, ஆனால் அவங்க தாங்க இருக்கிறதுலே ரொம்ப க்ரியேட்டிவ் மைண்டட். அண்ட் அவங்களுக்கு தான் ரொம்ப ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுது இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அண்ட் அட் தி சேம் டைம், அதே ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறவங்க ஐக்யூ அதிகமாக இருக்கவங்க தான் வந்து அடிக்கடி எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வாமச்சானுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய க்ரியேட்டிவ் மைண்டடாக இருக்கவங்க அண்ட் ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்கவங்க தான் சீக்கிரமாக போர் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி போர் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா மறந்துடாதீங்க, நீங்கள் ஒரு ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்க பர்சன் அண்ட் ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன். லாஸ்ட்டாக ஒரு 3 facts சொல்கிறேன், இது கொஞ்சம் சில்லியாக இருக்கும். நம்ம சாக்லேட்ஸ் இருக்குல்ல, இந்த சாக்லேட் சாப்பிட்டோம்னா ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகுமாங்க அப்படின்னு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து. அண்ட் இந்த கவுண்ட் டவுன் இருக்குல்ல, நம்ம 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணுறோம்ல, இந்த 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணும்போது நம்ம ஹார்ட் பீட் இருக்குல்ல, ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா, இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் மியூசிக், ஃபாஸ்ட் சாங், ஃபாஸ்ட் பீட் நம்ம கேட்டோன்னா நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லுதுங்க.
ஸோ நீங்கள் எப்பயாவது சோகமாக இல்லை டிப்ரெஸ்டாக இருந்தால் உடனே போய் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பீட் இல்லை ஒரு ஃபாஸ்ட் சாங் இல்லை ஒரு ஃபாஸ்ட் மியூசிக் கேளுங்க. கண்டிப்பாக நீங்களே எக்ஸைட் ஆவீங்க, அந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ பிரச்சனையா பாட்டு கேளுங்க, ஆடுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டாடா, பை பை ஃப்ரம் ஷங்கர்.